ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமாவில் மர்டர் மிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்த த்ரில்லர் மூவிஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதே கேட்டகரியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ராட்சசன். ஸோ ஒரு சில ட்ரெய்லர் அந்த ஸ்னீக் பீக்லாம் பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும். கண்டிப்பாக அந்த படம் போய் தியேட்டரில் பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க சொல்ல வராங்க, பட் அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப மறைச்சு வச்சிருக்காங்க. சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்காருவோம். ஸோ அந்த வகையில் ராட்சசனும் அதே மாதிரியான வேலையை தான் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஆகட்டும் ஸ்னீக் பீக் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு இந்த படம் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிய வருது. அது எப்படின்னா முக்கியமா அந்த பெண்கள் மட்டும் இருக்காங்கல்ல, முக்கியமா பெண் குழந்தைகளை மட்டும் கடத்தி கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லரா இருக்கான். அந்த சைக்கோ கில்லரை எப்படி நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமா மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சோ டைரக்டர் ராம்குமார் இதுக்கு முன்னாடி முண்டாசுப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரியான ஒரு காமெடி பிலிம் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்தபடி இப்ப ஒரு கம்பேக் ஆயிருக்கிற படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர். சோ ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் மித்தபடி அவரோட ஆக்டர் விஷ்ணு விஷாலே இந்த படத்துலயும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. இந்த கதை நிறைய பேர்ட்ட போயிருந்தாலும் கடைசியா விஷ்ணு விஷால் அவர்கள்ட்ட தான் வந்திருக்கு. சோ அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரீ ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது அதோட டீசர் ட்ரெய்லர் வச்சு நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர் அதுக்கான ஹிண்ட் தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு கட்ல வந்து அவருக்கு கால் வரும், கால்ல பேசுவாரு. சோ ஆஸ் யூஷுவல் நம்ம த்ரில்லர் படங்கள் எல்லாமே பார்ப்போம், எப்பவுமே வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருப்பாரு, ஆனா அவருக்கு எந்த விதமான லூப் ஹோலுமே கிடைக்காது. அங்கிட்ட இருந்து வில்லன் டேந்து ஒரு போன் கால் வரும், அப்போ ஈகோ வந்து டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு வேங்கையா மாதிரி அப்படியே தேடி கரெக்டாக கண்டுபிடிப்பாரு. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம். அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் கேரக்டரை வந்து நமக்கு ட்ரெய்லர்லையும் சரி டீசர்லையும் சரி ஒரே ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க. ஏதோ ஒரு பேக் ஐ மீன் ஹாஃப் நேக்கர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில வந்து ஒரு வெப்பன் மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்படி நிப்பாரு, கீழே ஒரு பொண்ணு பத்து கிடக்கும். பட் அவர் தான் வில்லனா அப்படின்னு கேட்கும்போது இன்டர்வியூல கூட அவர் வில்லன் கிடையாது, படம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது போக டேரக்டர் அதாவது மியூசிக் டைரக்டர் கிப்ரான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த படத்துக்கு நான் வந்து பிஜிஎம் கம்போஸ் பண்ணும்போது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் யோசிச்சோம். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து இவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கு, ஸோ அந்த எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேக்கு நான் ப்ராப்பரான மியூசிக்கை பிளேஸ் பண்ணாதான் ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு எஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எஜ் ஆஃப் த சீ த்ரில்லர் பார்க்கறதுக்கு நான் உங்களை மாதிரி நானும் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எங்கள் டீம் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு அக்டோபர் 5ஆம் தேதி உடனே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக கீழே போட்டுருவாங்க. இது பண்ணலாம் இல்லை இந்த மூவிக்கு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இந்த மாதிரி தான் இருக்க போது, அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.